மதுரையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி அமைதியாக நடந்து முடிந்தது. மதுரை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 100 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சியில் 8 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் முருகன், போஸ், ராஜ் பிரதாப், ஸ்வேதா சத்யன், கார்த்திகேயன் ஆகியோர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.